பஞ்சாபில் அமைச்சரின் இல்லம் நோக்கி பேரணியாக சென்ற உதவி பேராசிரியர்கள் மீது போலீசார் சரமாரியாக தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பஞ்சாபில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது அரசு கல்லூரிகளில் 1000-க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் நியமனத்திற்காக கடந்த ஆண்டு அக்டோபரில் தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வில் குளறுபடிகள் முறைகேடுகள் நடந்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியர் நியமனத்திற்கு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. ஆனால் முன் தேதியிட்டு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதாக புகார்கள் எழுந்த நிலையில் அண்மையில் அந்த நியமனங்களை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கு எதிராக மாநில அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டுமென பாதிக்கப்பட்ட பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பர்னாலாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் குர்மீத் சிங் இல்லம் நோக்கி பேரணியாக சென்ற பேராசிரியர்கள் தடுப்புகளை மீறி முன்னேறியதால் போலீசார் தடியடி நடத்தினர். பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்த பின்பு பேராசிரியர் பணி நியமன விவகாரம் வெகு காலமாக நீடித்து வருகிறது. நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் அரசின் சார்பில் தங்களுக்கு எந்த பதிலும் கூறப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பேராசிரியர்கள் கூறுகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது கூட போலீசார் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.